நண்பர்களே வணக்கம். நான் பிரபுஜீவன். என்னோடு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் ஆர்த்தோபடிஷனாக இருக்கக்கூடிய டாக்டர் ஈஸ்வர் பாண்டி அமர்ந்திருக்கிறார். டாக்டர் ஈஸ்வர் பாண்டி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய இயக்கப்போக்கு எப்படி போய்கிட்டு இருக்குது என்பதை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆளுமை. அதோடு மட்டும் இல்லாமல் தினந்தோறும் அவர் வந்து நிறைய மக்களை அவருடைய மருத்துவத்திற்காகவும் இன்னும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பதால் அவரிடம் ஒரு இரண்டு கேள்விகளை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல். சார், நீங்கள் வந்து வணக்கம் பிரபு. சார், நீங்கள் வந்து உங்களுடைய தினந்தோறும் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தினந்தோறும் நிறைய மக்களை நீங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பாராளுமன்றத்தில் வந்து தேவேந்திரல வேளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறனால இதை பற்றிய ஒரு பார்வை வந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருப்பதாக இப்போ சொல்லப்படுது, ஒரு காட்டப்படுது சமூக ஊடகங்களில். அந்த தேவேந்திரக்கான அரசாணையை ஒரு எதிர்ப்பு இருப்பதாக, ஒரு மாய பிம்பம் இருப்பதா, இல்லைன்னா உண்மையிலே மிக ஒரு எதிர்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி தான் கேள்வி. வணக்கம் பிரபு. அதாவது திருநெல்வேலி டவுனுடைய மையப்பகுதியினுடைய தனியார் மருத்துவமனை இருக்குது. அது போக சங்கரங்கோயிலையும் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது, வச்சு நடத்திட்டு இருக்கேன். அங்கே ரெண்டு இடத்துலையும் நான் கன்சல்டண்டாக இருக்கேன். அது போக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் நான் சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் வந்து நோய் சம்மந்தமாகவும் நோய் குறியீடுகள் சம்மந்தமாகவும் அப்புறம் வரக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் பேசாமல் தொடர்ந்து அவங்களோட ஜாதி சமூகம் அந்த அரசியல் நிலைப்பாடுகள் இன்னைக்கு போய்கிட்டு கூடிய மற்ற நிறைய விஷயங்கள் அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இப்படி பல விதமான விஷயங்களை நான் தொடர்ந்து அவங்ககிட்ட உரையாடிக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் பலதரப்பட்ட மக்களும் என்கிட்ட நோயாளிகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் இது குறித்த விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன ஏது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன, அரசியல் போக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது விஷயங்கள் இருக்கா, ஏதாவது போக்குகள் எப்படி இருக்கு, இயக்கப்போக்குகள் எப்படி இருக்கு, அரசியல் இயக்கப்போக்குகள் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து கவனிச்சுட்டு வருவேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசு ஆணை குறித்து 99.9% மாண மக்களிடம் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. இவங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவேந்திரோட வேளாளர் அவங்களுக்கு அரசாணை கொடுத்தது மூலமாக இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது முற்படுத்தப்பட்டவர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இது வந்து சாதாரண நான் திரும்ப சொன்ன மாதிரி 99.9% மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே அது இல்லை, அப்படி ஒரு அரசாணை வந்திருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது, அப்படி ஒரு எதிர்ப்பும் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இதில் யார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதிங்கிறது தான் அவங்களுக்கு கடைசியான புகலிடம். அவங்களுடைய எந்த விதமான அவங்களுக்கு ஆளுமையும் இல்லாதவர்கள், இல்லது உழைப்பதற்கு ரெடி இல்லாத தயாராக இல்லாதவர்கள், அல்லது தங்களுக்கான எந்த விதமான பெருமையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர், விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலர் மட்டும் இந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் ஒன்றும் எடுபடாது, மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறதா உண்மை. பிரபு இல்லை, ஆனால் வந்து எதிர்ப்பு ஒரு குரூப் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குரூப் அது அவங்க யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க வெறுமனே வந்து அவங்க ஜாதியில போலிடம் நினைக்கக்கூடிய மட்டும்தானா? ஆமா ஆமா, அதுல எருவியறிவு கருத்துக்கு இடமே கிடையாது. ஒரு நல்ல மிக திறமையாக தொழில் பண்ணக்கூடியவங்களோ, படித்தவர்களோ, படித்த அரசியலாளர் இருப்பவர்களோ, இல்ல ஈவன் இன்னும் சொல்ல போனா ஒரு அரசியல் கட்சிகள்ல கூட, மற்ற பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள்ல கூட இருக்கிறவங்களை கூட அப்படிலாம் அவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வெறுமனே ஜாதி தான் தன்னுடைய கடைசி புகலிடம், ஜாதி மட்டும்தான் தமக்கு தனக்கான பெருமையை கொடுக்கணும், எந்த விதமான முகாந்திரமும் இல்லாதவர்கள் கடைசி புகலிடம் அந்த ஜாதி சங்கம், அந்த ஜாதியை சொல்லி பேசிட்டு இருக்கிறவங்க. மற்றபடி இதுதான் உண்மை. இது 99.99% மக்கள்கிட்ட, அது நான் பழகிட்டு இருக்கக்கூடிய, நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அது எடுபடவே இல்லை, அப்படி ஒரு விஷயமே கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. அரசாணை வந்தது சம்பந்தமாக தேவேந்திரல வேளாளர் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு, ஒரு ஆதரவு இருக்கு. அந்த அரசாணையை அவங்க ரொம்ப வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. மற்றபடி அதுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கில் முகநூலில் வாட்ஸ்அப்லலாம் வர்ற மாதிரி ஒரு எதிர்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி மீடியாக்களில் சில விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியது, சாதாரண ஊர்களில் சாதாரண கிராமங்களில் 99.9% இல்லை அப்படிங்கிறதான் உண்மை.
இல்லை ஒருவேளை மக்கள்கிட்ட வந்து இந்த இது சம்பந்தமாக வந்து விவரங்கள் போய் சேர்ந்துருந்துச்சுன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி விவரங்கள் போய் சேர்ந்திருந்தாலுமே அப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணங்கள் இல்லவே இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்படிங்கிறத அவன் யாருக்கு என்ன ஜாதி பட்டம் கொடுக்கறது, என்ன பண்ணுறது, யார் என்ன ஜாதி கிளைம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அப்படிங்கிறது சம்மந்தமாக பெரிய அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடப்பு விஷயங்களில் 99.9% மக்கள்கிட்ட அப்படி ஒன்று கொண்டு வீச்சாக கொண்டு போயிருந்தால் இந்த ஜாதி தான் கடைசி குறிடமாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அதை வீச்சாக கொண்டு போக முனைகிறாங்க. ஆனால் அது எடுபடவே இல்லைங்கிறதுனால தான் அவங்க தனிமைப்படுறாங்க. அதனால் அது எடுபடாது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் ஒரு சமூகம் வந்து ஜாதியாக வந்து பிளவுபடலை. ஜாதியாக பிளவுபடுறதுக்கு இந்த ஜாதி சங்கங்களும் அதுக்கு பிற்பாடு அதுக்கு பின்னாடி ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட அதில் முனைப்பு காட்டலாம். ஆனால் மக்கள் அப்படிலாம் ஜாதியை அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிளவுபட்டு பின்னோக்கி போகிறதுக்கு ரெடியாக இல்லை. முன்னோக்கி தான் சமூகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார். அருமை அருமையாக இருக்கு. நன்றி.